Hello friends, welcome to Kavi Kanji. இன்னைக்கு நம்ம உளுந்த மிக்ஸிலே அரைச்சு நல்லா கிறிஸ்பியான ஒரு மெதுவடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் சொல்கிற டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி இந்த மெதுவடையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போ மெதுவடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் மெதுவடை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு உளுந்து உருண்டை வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு உளுந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இதை நான் கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கிறேன். அரைச்சி முடித்ததுக்கு மாவு நல்லா அரைப்பட்டதுக்கப்புறமா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 2 தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இஞ்சி இது கூட சேர்த்து அரைக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வாயில் கடிப்படாது, அதுக்காக தான் செய்கிறேன். இல்லை நீங்கள் வந்து இஞ்சியை நல்லா பொடி பொடியாக நறுக்கி கூட வடமாவில் சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்த நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட நான் இஞ்சி துண்டு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். இதை பாருங்கள், இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மிளகு, பெருங்காயம் 1/2 ஸ்பூன், 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், 1 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், நல்லா பொடியான இருக்கிறது, உப்பு 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். எனக்கு இப்போ மாவு கரெக்டாக இருக்கனால நான் அரிசி மாவு எதுவும் சேர்த்துக்கல. கொஞ்சமாக தண்ணி தொட்டிக்கிட்டு இப்படி உருட்டுனீங்கன்னா உருண்டை மாதிரி வரும். போட்டு போட்டு எண்ணெயில் பொரிச்சிடலாம். மெதுவடை சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க.